ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 18/2/2019 திங்கக்கிழமையில இருந்து 22/2/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வாரம் பங்குச்சந்தையில் நாம் கவனிக்க வேண்டிய சில பேசிக்கான முக்கிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணேன், அதெல்லாம் இந்த ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணுறேன். பட் பேசிக்காக சில முக்கிய பாயிண்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு இந்த வாரம் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். நான் என்னென்ன டேட்டாஸ் எடுத்தனோ அதெல்லாம் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஆட் பண்ணுறேன், நீங்களும் போய் டைரெக்டாக செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாரம் முடிவடைந்த சார்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ வீக்லி வைஸ் பார்க்கும்போது 10,930 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 டே அதோட வீக் ஹையாக 10,930.90 இருந்துட்டு 10,620 அப்படிங்கிற லோ வரைக்கும் போயிட்டு அதை பிரேக் பண்ணாமல் 10,724 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 10,800 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி மார்க்கெட் முடிவடைந்தது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாகவும், வரப்போகிற நாட்களில் 10,750 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகாமல் போச்சுன்னா அகெயின் ஒரு பேரிஷை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீசன்ட் லாஸ்ட் 3 வீக்கோட லோவை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இந்த லோ வந்து இன்னும் கீழே இறங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொடுத்துருக்கு. ஸோ ரீசன் லோ அப்படின்னு பார்த்தா 10,583. ஸோ 2 வீக் இந்த போன வாரத்துக்கு முதல் வாரம் இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி லோ அப்படின்னு பார்த்தோன்னா 10,628. அதுக்கு முன்னாடி ரீசன்ட் லோ அப்படின்னு பார்த்தோன்னா 10,534. ஸோ இப்போ இந்த லோ 10,620 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ 10,750 மேலே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான ஃபண்டமெண்டலான நியூஸஸ் வந்தது அப்படின்னா மார்க்கெட் நகர் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் சரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத தான் எக்ஸ்பர்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, Q3 ரிசல்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வரப்போகிற நிகழ்வுகள் தான் மார்க்கெட்டை நகர்த்தும், டெக்னிக்கல் மார்க்கெட்டை நகர்த்தும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ 10,600 அப்படிங்கிற லெவலில் இருந்து 10,650 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு பியரிஷ், அடுத்த ஒரு சின்ன இறக்கத்தை சந்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு இறக்கத்திலும் நாம் பங்குகளை வாங்கும் முறை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்குது அப்படிங்கிறதையும் வாராந்திர ரீதியாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 11,000 அப்படிங்கிற லெவல்லிருந்து மார்க்கெட் 10,620 அப்படிங்கிற லோவை தொடர்ந்து வந்தது, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது தான் முக்கிய காரணமாக அமைஞ்சது. கூடவே நமக்கு வந்து குளோபல் கியூஸு இதெல்லாமும் ஒரு ஃபார்முலாவாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்கள்னு பார்த்தோன்னா, சந்தையில் நடக்கிற வால்யூம் மீது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னும், 11,075 அப்புறம் 10,875 என்ற எல்லைகளுக்காக நிஃப்டி இருந்து கொண்டிருக்கும் வரை இறக்கத்திற்கான வாய்ப்பு பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை கட் பண்ணி மார்க்கெட் இறங்கினது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வாரத்தின் அனைத்து ட்ரேடிங் தினங்களிலும் இறக்கத்துடன் முடிவடைந்த நிஃப்டி 10,790 அப்படிங்கிற லெவலுக்கு மேலேயே தொடர்ந்து வால்யூமுடன் 2க்கும் மேற்பட்ட க்ளோசிங்குள் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை ஒரு பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். ஸோ 10,790 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே திங்கக்கிழமை பங்குச்சந்தை க்ளோஸ் ஆச்சுன்னா 10,935 வரையிலான சூழ்நிலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்போஸ் இந்த வீக் லோ 10,590 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு அதிகமான வாலட்டாலிட்டி எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அடுத்த வாரம் இந்த வாரம் முடிவடைந்த அடுத்த வாரம் நமக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது, ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுட்டு தான் இந்த வாரம் நகர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேசிக்காக டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது இல்லாமல் போன வாரம் நடந்த நிகழ்வுகளில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, இந்திய ரூபாய் வெளிமதிப்பு மீண்டும் உயர்ந்திருக்கு. அதாவது வளரும் நாடுகளின் சந்தையில் சிறப்பான செயல்பாடு கொண்ட கரன்சி பட்டியலில் மலேசியாவின் ரிங்டிக்கு அடுத்தபடியாக இந்திய ரூபாய் மீண்டும் 2வது இடத்துக்கு திரும்பியிருக்கு. 2018 பிற்பகுதியில் இந்திய ரூபாய் மதிப்பு அடிவாங்க தொடங்கிய நிலையில் அந்நிய முதலீடுகளின் வரத்து அதிகரித்ததன் காரணமாக பிப்ரவரி மாதத்தில் அதன் மதிப்பு இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தேர்தலுக்கு பின்னர் மத்தியில் ஒரு நிலையான அரசு அமைந்தால்
முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற சந்தையாக இந்தியா மாறும் என்பதால் அந்நிய முதலீடுகளின் வரத்து மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பல புள்ளி விவரங்கள் பங்கு சந்தைக்கு சாதகமாகவே அமைஞ்சிட்ருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சில்லறை பணவீக்கமானது கடந்த 18 மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஜனவரி மாதத்தில் 2.05% குறைஞ்சிருக்கு. கடந்த டிசம்பரில் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி IIB 2.4% அதிகரிச்சிருக்கு. கடந்த 17 மாதங்களில் முதன் முறையாக கடந்த வாரத்தில் ரிசர்வ் பேங்க் ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைந்திருப்பதும் இதுக்கு சாதகமாக செய்தியாக அமைஞ்சிருக்கிறதுனால இதனை எல்லாம் சந்தை கண்டு கொள்ளாமல் அதன் ஏற்ற இறக்க போக்கிலேயே சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலை மத்தியில் புதிய அரசு அமையும் வரை தொடரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதா சொல்றாங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வீக்லி வைஸ் பார்க்கும்போது 27,240 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,305 அப்படிங்கிற ஹை போயிருந்தாலும் 26,635 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 26,794 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம முக்கியமான சில அடுத்த செய்திகளுக்குள்ளே நுழைவோம். இந்த வாரம் வந்து மார்க்கெட் எப்படி நகரும் அப்படின்னா, இப்போ வந்து Q3 ரிசல்ட்டும் ஸ்டாப் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து குளோபல் வைஸ் உலக அளவில் மார்க்கெட் எப்படி பார்க்குறாங்கன்னா, US சைனாவோட வாரம் தான் முக்கியமாக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் போக்கு தான் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அடுத்தது இந்த வாரம் வரப்போகிற RBI போர்ட் மீட், அதுக்கப்புறம் GST கவுன்சிலிங், இது ரெண்டும் தான் இந்த வாரத்துக்கான மார்க்கெட்டுக்கு முக்கியமான பார்ட்டிசிபெண்ட்டாக அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு வாலட்டாலிட்டி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டொமஸ்டிக் மார்க்கெட்டில். ஏன் அப்படின்னா, குரூட் ஆயில் ப்ரைஸோட விலை ஏற்றம். ஸோ இதை பொறுத்து ஒரு வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் RBI போர்ட் மீட்டு. ஸோ இந்த போர்ட் மீட் என்றைக்கு வருதுன்னா, February 18 அன்னைக்கு டெல்லியில் நடக்குது ஃபர்ஸ்ட் மீட்டிங். அப்புறம் அதை இன்டரிம் பட்ஜெட்டுக்கு அப்புறமா நடக்க போகிற மீட் அப்படிங்கிறதுனால இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பட்ஜெட்டில் வந்து அவங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து ஒரு பல விஷயங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் வந்ததுக்கு அப்புறமா எடுத்த அந்த ரெப்போ ரேட்டு அதோட இறக்கமும் மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் கொடுத்தது. ஸோ இப்போ இந்த மீட் எப்படி இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் GST கவுன்சிலிங் மீட்டு. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் ரீட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வாரம் வரப்போகிற முக்கிய நிறுவனங்களோட ரிசல்ட்ஸு, செனித் ஃபைபர்ஸ், அம்புஜா சிமெண்ட்ஸ், ஈசன் ரீரோல், இந்த மாதிரியான முக்கிய நிறுவனங்கள், லெண்டே இந்தியா லிமிடெட், GMT ஆட்டோ, மகேந்திரா CIE ஆட்டோமேட்டிவ், அப்புறம் வருண் பெவரேஜஸ், இந்த நிறுவனங்கள் எல்லாத்தோட Q3 ரிசல்ட் வருது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, திங்கட்கிழமை வரப்போகிற அம்புஜா சிமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து நான் வந்து பார்த்த அடுத்தடுத்த சில நிறுவனங்களோட டீட்டெயில்ஸ் பற்றியும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கடந்த சில மாதங்களாகவே கடும் சரிவில் இருந்த JSW ஸ்டீல் நிறுவன பங்கின் தற்போதைய விலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, JSW ஸ்டீல் நிறுவன பங்கின் விலை கடந்த 6 மாதங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 22% வந்து சரிவை சந்திச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் சென்செக்ஸ் 9.5% அளவுக்கு சரிந்திருக்கு. இந்த நிலையில் தற்போது இந்த நிறுவனத்தின் மதிப்பீட்டை வாங்கும் நிலை அதிகரித்துள்ள சர்வதேச முதலீட்டு ஆலோசனை நிறுவனமான கோல்மேன் சாக்ஸ் வந்து 315 ரூபாயை அதன் இலக்கு விலையாக நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு மும்பை பங்கு சந்தையில் இந்த நிறுவனத்தின் பங்கு விலை கிட்டத்தட்ட 1.5% இறங்கியது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பங்கு விலை 4.5%க்கு மேலே இறக்கம் கண்டு 266 அப்படிங்கிற நிலையில் இருந்தது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசோக் லேலண்ட் ஸ்டாக், நான் காலையில் குரூப்பில் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன், சில புரோக்கர்ஸ் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து 85 ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சில முக்கிய தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பிவோட் லெவல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றி எல்லாமே நான் அடுத்து வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக தனியாக கூட போடுறேன். இதில் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸாக IPO வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குடும்பத்தின் ஒரு அங்கமான ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் நிறுவனம் தனது நிதி தேவைக்காக 200 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பொது பங்குகளை வெளியிட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேல் IFS மூலம்
OFS மூலம் 7,94,89,89,821 பங்குகளை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இது தொடர்பான செபியின் அனுமதி கடந்த நவம்பர் மாதத்துடன் முடிவடைந்து விட்டதால் புதிய ஆவணங்களை அந்த நிறுவனம் தாக்கல் செய்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓஎஃப்எஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், ஃபண்டமெண்டல் அனலைசஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதை மிஸ் பண்ணவங்க நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி, இந்த டீட்டெயிலை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம இன்னொரு வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வாரம் கொடுக்குற முக்கியமான டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ், அது வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்லேயும் ஆட் பண்ணுறேன், வாட்ஸ்அப் குரூப்லேயும் செக் பண்ணுறேன். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, NHPC, ஸோ இந்த நிறுவனத்தோட டிவிடெண்ட் 0.71 பர் ஷேருக்கு கொடுக்குறாங்க. ஆயில் இண்டியா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 8.50 ரூபா, என்னைக்குனா 21ஆம் தேதி. அடுத்து நம்ம இதில் கவனிக்க வேண்டியது வந்து LKP ஃபினான்ஸு, இவங்க வந்து டிவிடெண்ட் அலோ ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்டாக்குக்கு 3 ரூபா, 21ஆம் தேதி எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ 21ஆம் தேதி அன்றைக்கி இந்த ஸ்டாக் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தது, டிபியில் இருந்ததுன்னா இந்த டிவிடெண்ட்லாம் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதையும் நான் கம்யூனிட்டி டேப்பில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் இதை செக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது போர்ட் மீட்டிங்ஸு, பஜாஜ் ஹெல்த் கேர். ஸோ போனஸ் இஷ்யூ சம்மந்தமாக போர்ட் மீட்டிங் 19th February நடக்குது. இன்வெஸ்டர் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா 19ஆம் தேதி போர்ட் மீட்டிங் இருக்குது, இதையும் நான் கம்யூனிட்டி டேப்லையும் ஆட் பண்ணுறேன். டெக்மா கேந்திரா லிமிட்டடோட பைபேக் இருக்குது 21ஆம் தேதி போர்ட் மீட்டிங்கில், இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் வரப்போகிற முக்கியமான டேட்டா, 22ஆம் தேதி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டேட்டா வந்து வருது, அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து அமெரிக்காவில் FOMC மினிட்ஸ் அந்த டேட்டா வரப்போகுது 21ஆம் தேதி. அதே மாதிரி டியூரபிள் குட் ஆர்டர் எமௌண்டோம் மந்த் ஆன் மந்த் அந்த டேட்டா வருது. யூகேயில் வரப்போகிற முக்கியமான டேட்டா என்னென்னா கிளைமேட் கவுண்ட் சேஞ்சு 19ஆம் தேதி இந்த டேட்டா வருது. ஸோ இதெல்லாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா. அடுத்து நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10,724 அப்படிங்கிற முடிவடைந்த நிஃப்டி 50 பிவோட் லெவல், 10,586 முதல் சப்போர்ட், 10,448 செகண்ட் சப்போர்ட், 10,329 தேர்ட் சப்போர்ட்டு. இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக பேசின மாதிரி தான், 10,897 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சதுன்னா 11,069 11,188 அப்படிங்கிற லெவல்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,794 அப்படிங்கிற லெவலில், 26,518 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட், 26,241 செகண்ட் சப்போர்ட், 25,985 தேர்ட் சப்போர்ட்டு. அடுத்து 27,188 முதல் ரெசிஸ்டன்ஸ், 27,582 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 27,839 தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. இதெல்லாம் தான் இந்த வாரம் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் கருத்துக்களை பகிர நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்கள் கருத்துக்கள் தான் எனக்கு ரொம்ப எனர்ஜிக்காக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் தான் அடுத்து எனக்கு வந்து அது ஒரு ரீபூஸ்டடாக இருக்கும். நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணி அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதை எப்படி அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்டில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த நம்பருக்கு உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகினீங்கன்னா மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டட் நியூஸஸ் உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வாரம் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.